மிகப்பெரிய நீர்வீழ்ச்சி நயகரான் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நீர்வீழ்ச்சி ஒரு ரெண்டு மலைகளுக்கு நடுவுலேருந்து அப்படியே பல்லாயிரக்கணக்கான இடி முழங்குற மாதிரி தட தட்டன்னு முழங்க முழங்க அந்த தண்ணி கொட்டிகிட்டு இருக்க எல்லாரும் ஆன ஆச்சரியமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த டைட் ரோப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு கயிறு மேலே கீழே விழாமல் நம்ம பார்த்துருப்போம், இந்த டம்பங்குத்தாடிகள் கழைக்குத்தாடிகள்னு சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு நபர். ஆனால் அவர் இந்த குச்சிக்கும் நடுவில் இருக்கிற கயிற்றில் நடக்கிற ஆள் அல்ல, இந்த சிகரத்துக்கும் இந்த சிகரத்துக்கும் நடுவில் ஒரு கயிறை கட்டி நடக்கக்கூடிய ஆள், கீழே மிகப்பெரிய அருவி கொட்டிகிட்ருக்கும். ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு, அவர் இந்த மூலிலிருந்து இந்த முகடு வரைக்கும் ஒரு கயிற்றை கட்டி, அவருக்கு லைஃப் லைன் கிடையாது, ஒன்றும் அவரை பிடிக்கலை, ரொம்ப நிதானமாக அந்த பக்கம் போய் இறங்கின உடனே மக்களால் நம்பவே முடியல, படபட படபடரு அத்தனை பேர் கைத்தட்டினதும் அந்த நீர்வீழ்ச்சியினுடைய அந்த சத்தத்தை காட்டிலும் அதிகமான கைத்தட்டல். அவ்வளோதான், சிரிச்சுட்டே அவர் ஒரு நிமிஷம் அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னளவே எடையுள்ள ஒரு பெரிய பொதிய முகுதுகளை தூக்கி வச்சுட்டு இந்த மூலையிலேருந்து அந்த சிகரத்திற்கு நடந்தார். மறுபடியும் பெரிய கைத்தட்டல், அவங்கவுங்க நடக்கிறதே பெரிய கஷ்டம், அதில் தன்னை விட அதிகமான எடையுள்ள ஒரு ஒரு மூட்டையை தூக்கி வச்சுட்டு நடக்கிறேன்னா பெரிய சாதனை, அவ்வளோவே தான். மறுபடியும் சிரிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஒரு கைக்குட்டை எடுத்து கண்ணை திருப்பி இறுக்கமாக கட்டிட்டார். கட்டிட்டு இப்போது தன்னை விட அதிகமான எடையுள்ள மூட்டையை முதுகில் சுமந்துட்டு இந்த ஒரு சிகரத்துலேருந்து அந்த சிகரம் வரைக்கும் போய் இறங்கினாரும் மறுபடியும் பெரிய கைத்தட்டல், மக்களால் நம்ப கூட முடியல, கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சிரிச்சுட்டே இறங்கி கீழே வந்தார். இப்போ பார்த்தீங்க இல்லையா, என் கால் ஒரு நிமிடம் கூட தடுமாறலை, என்னுடைய பார்வை இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு இந்த கயிற்று மேலே என்னால் அவ்வளோ அழகாக நடக்க முடிஞ்சுது, முதுகு மேலே பெரிய சுமையை தூக்கிட்டு என்னால் நடக்க முடிஞ்சுது. இப்போது ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச், ஒரு சவால், உங்களில் யாராவது என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கோங்க, நான் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொன்ன போது ஒருத்தர் கூட வரல. என்ன காரணம் தெரியுமா? அவர் பார்த்ததெல்லாம், அவர் செஞ்சதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா, பிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீ ஆமாம் செய்தாய் என்பதற்கான கண் கூடாக தெரியக்கூடியது, ஆனால் முதுகு மேலே ஏறி உட்காருங்க கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்ன போது பிலீஃப் மட்டும் பத்தாது, யூ நீட் ஃபெய்த், உங்களுக்கு அசைக்க முடியாத மிக ஆழமான உறுதியான பக்தி கலந்த நம்பிக்கை கிடைத்தால் மட்டும்தான் உண்டு. எல்லாவற்றுக்கும் நிரூபணம் கேட்கலாம், இன்னும் மனிதனால் நிரூபிக்க முடியாத வல்லமை வாய்ந்த ஒன்று உண்டு அப்படின்னா மனதுக்குள்ள இருக்கக்கூடிய உறுதி, மனதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, அவ்வளவே தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிக்கிட்டு மனதில் விரக்தியோடு நிற்கிறவனும் பொறுமையோடு நான் போட்ட முயற்சி கண்டிப்பாக வெற்றியடையும் நிற்கிறவனும் பார்த்தா ஒரே ஜாடையாக தான் இருப்பாங்க. ஆனால் பொறுமையாக நிற்கிறவன் போட்ட விதை ஆலம் விதை நேரம் எடுக்கும், ஆலம் விதை இன்னும் முளைச்சி மேலே வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே வர்றதுக்கு முன்னால் இன்னும் ஆயிரங்காலத்துக்கு நிற்கணுமே, ஆயிரங்காலத்துக்கு நிற்கணும் அப்படின்னா மேலே வந்தால் போதுமா? போதாதே, கீழே வேரோடி உறுதியாக நின்னா மட்டும்தானே ஆயிரங்காலத்துக்கு வெளியில் தெரிய முடியும். அதனால் உள்ளங்கைக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது நம்பிக்கைங்கிற ஆலமரம். நாலு வார்த்தை சொன்னால் அதனால் எனக்கு நம்பிக்கை கிடைச்சிது அப்படின்னு எடுக்கிறது உண்மையாக இருந்தால் நாலு நாளைக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை காணாமல் போகுங்கிறதும் உண்மை. ஏன்னா நான் கொடுக்கக்கூடியது வெறும் இரவல் வெளிச்சம், இந்த இரவல் வெளிச்சம் வாங்கின வெளிச்சம் கண்டிப்பாக யார் மாதிரி, ஒரு பௌர்ணமி வரக்கூடிய நிலவு மாதிரி. பௌர்ணமி எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம் அதனுடைய அமாவாசையும். ஆஹா 15 நாளைக்கு அப்புறம் பெருசாக நிலவு இருக்குது, ஆஹான்னு கொண்டாடுவீங்க, அடுத்த நாளே தேய ஆரம்பிக்கும் அடுத்த 15வது நாள் அது வந்த சுவடு கூட தெரியாது. இரவல் வெளிச்சம் எப்பொழுதும் காணாமல் போகும். ஆனால் சூரியன்கிட்டேருந்து நிலவு இரவல் வாங்குச்சு இல்லையா, இந்த சூரியனுக்கு அமாவாசையும் கிடையாது, பௌர்ணமியும் கிடையாது, பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, நம்ம எல்லாருடைய மனசும் பார்க்கடல், அமிர்தம் வந்தது எவ்வளோ சத்தியமோ அவ்வளோ சத்தியம், அதிலிருந்து ஆலகாலம் வந்ததும், அதிலிருந்து விஷம் வந்ததும், எப்பெல்லாம் மனசு சோர்வுங்கிற விஷத்துக்குள்ளே போகுதோ, எப்பெல்லாம் தளர்ச்சிங்கிற விஷயத்துக்குள்ளே போகுதோ, எப்பெல்லாம் தோல்வி வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ள மனது போகுதோ, அப்போ மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே பார்க்கடலிருந்து தான் அமிழ்தமும் வந்தது. உங்களுடைய கேடயமும் ஆயுதமும் உங்களுடைய வலி, உங்களுடைய வலியும் வேதனையும் நம்பிக்கையும் துணிவும் தான் உங்களுடைய கேடயம், அதுதான் உங்களுடைய ஆயுதம். ஏன் கேடயம், எங்கிருந்து வார்த்தைகள் மோசமாக வருதோ, எப்பெல்லாம் மனசு தளர்வடைதோ, அப்பெல்லாம் உங்கள் கேடயம் உங்கள் கையிலேயே இருக்குது.
இந்த மனசுல இருந்து தான் நம்பிக்கை வரும். எந்த மனசு சோர்வை பார்க்குதோ அதுதான் நம்பிக்கை கொடுக்கும். எந்த மனசு வலி உணர்ந்ததோ அந்த மனசு மட்டும்தான் வாழ்த்த முடியும். மனசுங்கிற பார்க்கடலை பத்திரமா எடுத்துட்டு போங்க.